புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 40-93 பக்கம் 101 தலைப்பு சுவாரஸ்யமான கடிதங்கள் அறம் இல்லத்திலேயே துவங்குகின்றது. அன்புக்குரிய சகோதரர் ரசல் அவர்களே, எனக்கு விசேஷித்த விதத்தில் தாங்கள் பாஸ்டராக இருக்கின்றபடியாலும் அனைவர் மீதும் இன்னுமாக அறுவடை சத்தியத்தினை கொஞ்சமே அறிந்துள்ளவர்கள் மீதுமான தங்களுடைய ஆழமான அக்கறை குறித்து நான் அறிந்திருப்பதினாலும் என் மனதில் நீண்ட காலமாய் காணப்பட்டு வரும் ஒரு காரியத்தினை குறித்து உங்களுக்கு இப்பொழுது எழுதுகின்றேன். இதை சொல்லுவதற்கு நான் வேதனைப்படுகின்றேன், மிகவும் வேதனைப்படுகின்றேன். சத்தியத்தில் காணப்படுபவர்களும் முழுமையான அர்ப்பணம் பண்ணியுள்ளதாக தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொள்ளுகிறவர்களுமான சகோதரர்களுடன் நெருக்கமாய் நான் பழகுகையில் சத்தியத்தின் விஷயத்தில் இவர்கள் தங்கள் குடும்பத்தினரை மிகவும் மோசமாய் புறக்கணித்துள்ளதை அநேகந்தரம் கண்டிருக்கின்றேன். தங்கள் நண்பர்கள் மற்றும் அயலகத்தார் மத்தியில் சத்தியத்தினை பரப்பிடுவதற்கு ஆவலாய் காணப்படும் இச்சகோதரர்கள் தங்கள் மனைவிமார்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியத்தக்கதாக எந்த ஏற்பாடுகளும் செய்கிறதில்லை மற்றும் சத்தியமானது தங்கள் மனைவிகள் மற்றும் குழந்தைகளுக்குரியதல்ல எனும் எண்ணத்தை பதியவிடும் விதமாக குடும்பத்தின் முன்னிலையில் உள்ள இவர்களது சம்பாஷணைகளும் கூட காணப்படுகிறது. சத்தியத்தினை புரிந்து கொள்ளுவதற்கு போதுமான அறிவுத்திறனை பெற்றிருந்தும் மற்றும் வேதாகம பாடங்களினுடைய 6 தொகுதிகள் மற்றும் வாட்ச் டவர் கட்டுரைகளை ரீப்ரிண்ட்களை படித்த பிற்பாடும் எப்படி ஒரு மனுஷனால் இப்படி பேச முடியும் அல்லது பேசுகின்றனர், செய்ய முடியும் அல்லது செய்கின்றார் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அநேகமாக அதிகம் பலனில்லாத மனைவியினிடத்தில் குடும்பத்திற்கடுத்த காரியங்கள் மற்றும் பிள்ளைகளினுடைய பராமரிப்பு கடுத்த பராமரிப்பு அனைத்தையும் கணவர் விட்டு செல்கிறார் மற்றும் தன் ஓய்வு நேரம் முழுவதையும் வீட்டில் இருக்கையில் சத்தியம் படிப்பதற்கென செலவிடுகிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தன் மனைவிக்கு உதவுவதற்கும் அவளை ஊக்குவிப்பதற்கும் பதிலாக கணவன் விழித்து கொள்கின்றார், உணவு உட்கொள்கின்றார், துணிகள் மாற்றிக்கொள்கின்றார் மற்றும் புறப்பட்டு செல்கின்றார் மற்றும் கூட்டத்திலிருந்து திரும்பி வருகையில் சூடான மாலை உணவினை எதிர்பார்ப்பதாக மனைவியை அறிய பண்ணுகிறார் மற்றும் இப்படி இருந்தால் அவளால் எப்படி கூட்டத்திற்கு போக முடியும், இது நியாயமாக நிச்சயமாய் எனக்கு தோன்றவில்லை, இதை காட்டிலும் பெயர் சபை ஜனங்கள் கூட நன்றாய் செய்கின்றனர். சத்தியத்தினை பெற்றவராகவும் தன் பிள்ளைகளை பெயர் சபை ஞாயிறு பள்ளிகளில் கலந்து கொள்ளுவதற்கு தடை பண்ணுகிறவராகவும் ஆனால் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கென்று எந்த பிரயாசமும் எடுக்காதவராகவும் காணப்படும் மனுஷனை என் இருதயத்தில் நான் பரிதாபமாகவே பார்க்கிறேன். மேலும் மூப்பர்களோ அல்லது தொகுதி விநியோகிப்பவரோ இல்லத்தில் வருகையில் இவர்களால் ஜபம் பண்ணிட கேட்டுக்கொண்டால் தவிர மற்றபடி குடும்பம் ஜபம் பண்ணாத மனுஷனை என் இருதயத்தில் நான் பரிதாபமாகவே பார்க்கின்றேன். இப்படியாகத்தான் காரியங்கள் இருக்கின்றன. சபையாருடைய ஐக்கியத்திற்கென உண்மையில் வாஞ்சிக்கின்ற நிலைமையிலும் மற்றும் தன்னால் புரிந்து கொள்ள முடிந்த சத்தியம் அனைத்தையும் விசுவாசித்த நிலைமையிலும் மனைவி காணப்படுகையில் கணவன் ஒவ்வொரு ஞாயிறு கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்க கணவனே மனைவியை தடை பண்ணிடும் உண்மையான காரணியாக இருந்துள்ள அநேகம் சந்தர்ப்பங்கள் என் தனிப்பட்ட கவனத்திற்கு வந்துள்ளது. இது விஷயத்தில் உங்கள் எழுத்துக்களில் ஒரு விசேஷித்த மற்றும் குறிப்பான கட்டுரை வருமானால் அது அநேகருக்கு நன்மை பயக்கின்றதாய் இருக்குமென நான் விரும்புகிறேன். ஆமேன்.